ஹாய் பிபே, வெல்கம் டு ப்ராப்ரன் வ்ளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க. சரி, ஒரு ரைட்டு. இன்னைக்கு என் வீட்டில் எதை பற்றி பார்க்க போறேன்னா, நம்மளோட கூப் அப்டேட் ஒன்ஸ் பார்த்துடலாமே அப்படின்னாப்பா. ஸோ கூப் அப்டேட் வேணும் வேணும்னு ஏகப்பட்ட மெசேஜ்ப்பா. ஸோ கூப் அப்டேட் போட்டே கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் கிட்ட ஆக போகுது. ஆக்சுவலாக இந்த வீடியோவுமே எனக்கு டைம் கிடைக்காதனால பார்த்தீங்கன்னா, ஓல்டு கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன்ப்பா. ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மெர்ஜ் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட சொல்கிறேன் கேட்டேன், அதனால் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி அப்படியே ஒரு வீடியோவாக கொடுத்துடலாமேனாப்பா. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், ஓகேங்களா? ஸோ அப்புறம் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புறாவோட அம்சத்தை எனக்கு பிடிச்சி காட்டினா சொல்லுங்க ப்ரோ அப்படின்றீங்கப்பா. ஸோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லைப்பா. பிடிச்சி டெய்லியும் காலையில் பறக்க தான் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒத்தாலாம் செய்கிறனால நான் இப்போ கையில் என் கையிலே 2 புறா பிடிச்சிட்டு போவேன். அப்புறம் நான் எங்கே போய் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது? ஸோ 2 கையும் ஃபில் ஆயிடுச்சுன்னா எனக்கெல்லாம் 7 கையாப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பசங்க யாருமே இல்லாத காரணத்தினால தான் உங்களுக்கு அந்த பறக்கிற வீடியோ எதுவுமே இன்னும் காட்டில் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணேன். அந்த எக்ஸாம் லீவ் மட்டும் முடிக்கிட்டோம், அப்புறம் நம்ம செல்ல குட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் நம்ம கூட தான் இருப்பாங்க. அதனால் ஒன்றும் சங்கட்டம் இல்லை. நம்ம சாட்டுக்கு இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மணி இன்னொருத்தர் இருப்பான், அதனால் வீடியோ வந்துட்டு எடுத்து போட்டுருவாங்களா. ஸோ அந்த மே மாதம் லீவ் முடியட்டும், அது ஐயோ பரிச்சை வந்துட்டு முடியணும். அப்புறமேட்டுக்கு அந்த லீவில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஓட்டுவோம், அதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம்ங்களா. சரி ஓயப்பா, இந்த 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வீடியோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு நான் எடிட் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ நம்ம வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஸ்பீடாக இருக்கும். முன்னாடி மாதிரி ஸ்பீடாக பேச முடியலப்பா. அது இல்லாமல் பேசி பேசி மறந்தனால இப்போல்லாம் என்ன பேசுறதுனே தெரில. ஸோ அதனால தான் உங்களுக்கே தெரியும், நம்ம எழுதி வச்சிருந்தா ஒன்று பேசுறதுல. சரி ஓய், ரைட்டு விடுங்க, இதே எத்தனை வீடியோ சொல்லிருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவோம். சரி வீடியோக்குள்ளே போயிடுவோம்ப்பா. வீடியோ பார்க்கமா பிறம்பு தெரியல, ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம மறக்காம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்னா டாக்கு டாக்குன்னு வரும். சரி வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் புறாவெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தீனி போடுற வீடியோஸ் தான் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கிளிப்ஸுப்போ அதெல்லாம் எப்போ எந்த காலத்தில் ஆதி காலத்தில் எடுத்த வீடியோ கூட இதில் இருக்கும், இல்லை இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் எடுத்தக்கூடிய. ஐயோ ட்ரெண்டிங்கிற பாருங்க, இந்த யூடியூப்குள்ளே போய் போயே அந்த ட்ரெண்டிங்கிற வார்த்தை விட மாட்டேங்குது. ரோ ரைட்டு விடுங்க, இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோஸ் கூட இதில் இருக்கும். ஸோ நான் என்னென்ன புறாங்கெல்லாம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாய்ஸ் கொடுத்துறேன், நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க ஜாக்ஜினிப்பா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்து, இட்ஸ் ஓகே. அதை வந்துட்டு நம்ம அப்புறமேட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்களா. ஸோ என் செல்லக்குட்டி, ஸோ தலைமை வேறு மாதிரி இருப்பான், சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இல்லை. சரி, ஆனால் அதோட பேரண்ட்ஸ்லாம் நம்மள்கிட்ட தான் இருக்குது, ஃபீமேல் மட்டும் நான் வச்சுருக்கேன். அடுத்த நம்ம பசங்களை பற்றி பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஜாக் செட்டுப்பா. ஸோ இதில் வர பிள்ளைங்க எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த சைடு நிற்கிது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா மட்டும், அது இப்போ நல்லா பெரிய பட்டாவே ஆயிடுச்சு, ரொம்ப பெருசானா இல்லை, ஒரு 4 கல்லி 5 கல்லி விழுந்திருக்கும்ப்பா. ஸோ ஓட்டுற டைமு, ஆனால் இன்னும் ஓட்டல, அதை கடைசி வரைக்கும் ஓட்டு வேணாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இன்னும் வயசு வரலப்பா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு வயசு புறாவுக்கு மேலே தான் ஓட்டுவேன், ஏன்னா ஜாக்கை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதோட மைண்ட் செட் தான் எப்படி இருக்கும். அடுத்து நம்ம தலைமைப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டையில் நாட்டுப்புறா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கர்ணப்புறம் மாதிரியே தெரியாது, பட் இது வந்துட்டு ஒரு ராம்புரி லைனேஜ்ப்பா. ஸோ ஒரு நல்ல மேல்னு சொல்லலாம். ஸோ நல்லா இது இருக்க நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 அடி அடிச்சுச்சுன்னா மேலே ஏறுவாப்பில் அந்த மாதிரி ஒரு செட்டு. ஸோ நல்லாயிருக்கும். சரி ஒயர் ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி செட்டுக்கு வந்துடுவோமா. ஸோ இதுங்க பார்த்தீங்கன்னாக்க அப்படியே அதை வந்துட்டு ஆல்மண்ட் கலர் லெஃப்ட்டில் இருக்கிறது, அது வந்துட்டு மேலு. இந்த சைடு ரைட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஃபீமேல்ப்பா. நல்ல பேர்ஸுப்பா, ரெண்டுக்கும் கால் வாம்சம் பாருங்களேன் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. ஸோ இந்த தரத்தில் பார்த்தீங்கன்னாக்க இப்போலாம் யாரும் கொண்டு வரதில்லை. ஸோ நல்லாயிருக்கும். இதுக்கு இப்போ தான்ப்பா கொட்டி இருக்குது, இல்லாட்டி கூட இன்னும் நல்லா பெருசாக இருக்கும் கால் பாம்ஸு. அது இல்லாமல் பட்டா தான், ஓகேங்களா. இன்னும் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு வாழ் டபுள் கஷ்டம் நான் முளைக்கவே இல்லை. ஸோ வரும் அதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மொஸ்கி பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர்ஸ் தான். ஸோ அது ரைட் சைட் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மேலு, கொஞ்சம் அப்போதைக்கு சளியில் இருக்குது, அது வந்துட்டு சரியாக போயிடும். நல்லா ரொம்ப சளினால லைட்டாக வந்துட்டு சளியில் இருக்குது, சரியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரீடிங் பேர்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்டிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாண்டு எல்லாமே விலை குறைவு தான் நம்மள்ட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இன்னும் சில பேர் நிறைய கேட்குறாங்க, என்ன கேட்குறீங்க அப்படின்னாக்க ப்ரோ எங்களுக்கு சேல்ஸ் வீடியோ வந்துட்டு போடுங்க ப்ரோன்ட்டு. ஸோ சேல்ஸ் வீடியோ இப்போதைக்கு எதுவும் வராதுப்பா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது, அது பார்த்தீங்கன்னா இந்த பந்தயப்புறா இந்த சீசனுக்காண்டி வந்துட்டு நம்ம புறாங்களை நிறைய பேர் ஓட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொடுக்குறது தான். ஸோ அந்த வீடியோ கூடிய சீக்கிரமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா அப்படி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி லைனேஜ் பார்த்தீங்கன்னா யாரும் ஓட்டியிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி லைனேஜஸ் வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. ஸோ பாப்பா கூடிய சீக்கிரமே அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண பார்க்குறேன். ஸோ அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா சில பல இதெல்லாம் புறாங்கெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த புறாங்கெல்லாம் வரலன்னா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான பீஜன்ஸ் தான்ப்பா. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், பந்தய புறானா இதாண்டா அப்படின்னு புரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு புரிய வச்சிருப்பா. அதே போல் தான் கரணப்புறா இந்த தவிடாலு இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி ஆகலைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிரும். ஸோ கண்டிப்பாக அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பா, ஏன்னா 5 நிமிஷம் போட்டானா ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த 5 நிமிஷத்தில் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு போடுவேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களாம் பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ லைக் கொடுத்துருக்கா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வரை சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய், பிபியா.